தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள வினேஷ் போகட்டுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் ஆறுதல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இறுதிப் போட்டி வரை முன்னேறிய வினேஷ் இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்ப அதிர்ச்சி அளித்து நாட்டை பெருமைப்பட வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். 140 கோடி இந்தியர்களின் மனதில் சாம்பியனாக திகழ்பவர் வினேஷ் போகாட் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தலைசிறந்த விளையாட்டு வீராங்கனையான வினேஷ் போகாட் உலக சாம்பியனை வென்றவர் என்று குறிப்பிட்டுள்ளார். இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும், எந்த தடையையும் தகர்த்து அவர் எப்போதும் வெற்றி பெறுவார் என்றும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக சாம்பியனை வீழ்த்திய போகாட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த நேரத்தில் இந்தியர்கள் அனைவரும் போகாட்டுடன் துணை நிற்பதாகவும் அவருக்காக பிரார்த்தனை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ள கார்கே, வினேஷின் துணிச்சல் எப்போதும் மற்றவர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனைத்து வகைகளிலும் நீங்களே சாம்பியன் என்றும், வலிமை, தீர்க்கமான செயல்பாடு ஆகியவை தங்களுக்கு இறுதிப் போட்டி வரையிலான பயணத்தை அளித்ததாகவும், இதன் மூலம் லட்சக்கணக்கான இந்திய சகோதரிகளுக்கு ஊக்கமளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.